இந்தியாவில் சிறுநீரக பாதிப்புகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான காரணம் என்ன? சிறுநீரக பாதிப்புகளிலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உடல் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு உடலில் இருக்கும் உறுப்புகளில் சிறுநீரகத்தின் பங்கு மிக முக்கியமானவை. உடலில் இருக்கும் கழிவுகளை நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் பணிகளை சிறுநீரகம் மேற்கொண்டு வருகிறது. இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பு மாறிவரும் வாழ்க்கை ஓட்டத்திற்கேற்ப பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகிறது. இந்தியாவில் தற்போது 100 in 10 நபர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதாக தரவுகள் உள்ளதாகவும், இதில் பலர் தங்களுக்கு சிறுநீரக பாதிப்புகள் இருப்பதையே அறியாமல் உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சிறுநீரக பாதிப்பு நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சிறுநீரக கல் மற்றும் வேறு சில காரணங்களால் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டாலும் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தின் காரணமாகவே 70 to 80% சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதாக சிறுநீரகவியல் மருத்துவர் ராம் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். இதுக்கு சிறுநீரக நோய்க்கு மிகப்பெரிய காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், பர்டிகுலராக டயபிட்டீஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர். இது ரெண்டும் சேர்ந்துவே கிட்டத்தட்ட 70 to 80% கிட்னி ப்ராப்ளமுக்கு காரணம் ஆகிடுது. அது தவிர கிட்னியை பாதிக்கிற நிறைய வியாதிகள் இருக்குது. கிட்னியே பாதிக்கிற வியாதிகள் ப்ரைமரி கிட்னி டிசீசஸ் குளோமர்லர் நெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அல்லது ஜெனட்டிக் கிட்னி டிசீசஸ் அதுலேயும் கிட்னி பாதிப்பு வரலாம். இல்லை ரிப்பீட்டடாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்து அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருந்து அடைச்சிக்கிட்டு இருந்து கிட்னி பழுது படிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது தவிர நிறைய கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸும் கிட்னியை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக நம்ம ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் நிறைய இப்போலாம் சாப்பிட்றோம், ஃபார்மசியில் வாங்கி என்ன இருக்குன்னே தெரியாமல் எழுதி சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக பாதிப்புகளை ஆரம்ப கட்டத்திலேயே அறிவதற்கான அறிகுறிகள் இல்லை என்றும், சிறுநீரக பாதிப்புகளில் பெரும்பாலும் உடல் சோர்வு, உடல் எடை குறைவது உள்ளிட்ட பொதுவான அறிகுறிகள் மட்டுமே தென்படும் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் கை கால்கள் வீக்கம் ஏற்படுவது, மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப கிட்னி வியாதியில வந்து அறிகுறிகள் ரொம்ப இருக்காது. இன்னொன்று, அப்படி அறிகுறிகள் இருந்தாலும் அது நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதாவது ஸ்பெசிஃபிக் வியாதி இருக்காது. இப்போ நெஞ்சு வலின்னு நடந்த உடனே ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட்டை போயிடுறாங்க. கிட்னி வியாதிக்குன்னு அப்படி ஒரு அறிகுறி இல்லை. கிட்னி வியாதிக்கு ஆரம்ப அறிகுறிகள் வந்து வெறும் ஒரு சோர்வு, ஒரு ஃபெட்டிக் வர்றது, டயர்ட்னஸாக இருக்கிறது, சாப்பாடு சரியில்லாமல் இருக்கிறது, வெயிட் குறையிறது, நைட் அடிக்கடி யூரின் போகிறது, இந்த மாதிரி ஒரு வேக் சிம்டமாக தான் இனிஷியல் ஃபேஸஸில் இருக்கும். சில வியாதிகளில் தான் யூரின் கம்மியாக போகிறது, கை கால் வீக்கம் வர்றது, நடந்தால் மூச்சு திணறல் வர்றது, இந்த மாதிரி வாந்தி வர்றது, பசி எடுக்காமல் இருக்கிறது, வெயிட் குறைஞ்சிட்டே போகிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் வரும். ஸோ எல்லா கிட்னி வியாதியிலையும் இந்த அறிகுறிகள் இந்த சீக்வன்ஸில் இருக்கணும்னு இல்லை, வேறு வேறு காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். பட் ரொம்ப ஆரம்ப கிட்னி டிசீஸில் நிறைய வாட்டி நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் தான் இருக்குது. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள், 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றும், இவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது சிறுநீரக நோய் பாதிப்பு உள்ளதா என்பது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதுக்காக தான் நாங்கள் வந்து கிட்னி வியாதிக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கிறோன்றோம். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுனா என்னென்னா, உங்களுக்கு கிட்னி வியாதி இருக்கா இல்லையா நீங்கள் சோதனை பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சோதனை பண்ணிக்கணும்னா, இந்த ஹை ரிஸ்க் குரூப்பு கண்டிப்பாக சோதனை பண்ணிக்கணும். ஹை ரிஸ்க் குரூப்னு யாரை நம்ம சொல்கிறோம்னா, யாருக்கெல்லாம் கிட்னி வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹையஸ்ட் சான்ஸ் இருக்கிறது சுகர் இருக்கவங்களுக்கு. ஸோ சுகர் இருக்கவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, ஃபேமிலியில் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரவங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தங்களோட கிட்னி ஃபங்க்ஷனை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணும். அது டெஸ்ட் பண்ணலைன்னா தெரியாதுன்னு. ஆரம்ப நிலையில் சிறுநீரக பாதிப்புகளை கண்டறிந்தால் மட்டுமே அவற்றை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் முடியும் எனவும், பெரும்பாலான மக்கள் இறுதி கட்டத்திலேயே மருத்துவர்களை அணுகுவதாகவும் மருத்துவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிறைய பேர் எங்ககிட்ட வந்து எண்ட் ஸ்டேஜில் வர்றதுக்கு காரணமே ஆரம்ப அறிகுறிகளை இக்னோர் பண்ணாதனாலையும், இந்த மாதிரி ஸ்கிரீனிங் டெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனாலையும்.
இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு பண்ணினாதான் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம எண்டு ஸ்டேஜுக்கு போகிறப்ப ரெகுலராக அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டோ இல்லை டயாலிசிஸோ தேவைப்படுற ஸ்டேஜில் வரும்போது மருந்துகளால் பெரிய அளவில் அவங்க லைஃப்பில் மாற்றம் கொண்டு வர முடியாது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் அந்த அந்த ஸ்டேஜ் அதிகமாகாமல் தடுக்கிறதுக்கோ இல்லை குணப்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்தியாவில் உறுப்பு தானம் செய்வதில் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் பலருக்கு சிறுநீரக சிகிச்சை மேற்கொள்ள முடியாமல் இள வயதிலேயே உயிரிழக்கக்கூடிய நிலையும் காணப்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது ஆர்கன் டொனேஷனோட அவேர்னஸ் வந்து நம்ம சொசைட்டியில் இன்னும் வரல. நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூளைச்சாவு அடைஞ்சவங்களோட ஆர்கனை தான் நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து வைக்கலாம், இல்லை உயிரோடு இருக்கவங்க கொடுக்கறது சொந்தக்காரங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கிட்னி தானம் பண்ணலாம். பட் இந்த லிவிங் டொனேஷனும் சரி, இந்த மாதிரி மூளைச்சாவு அடைஞ்ச கெடாவர் டிசீஸ்டு டொனேஷனும் சரி, ரொம்ப இன்னும் இந்தியாவில் ரீச் ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சரி, இப்போ 100 பேருக்கு என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் வந்தால் 10 பேருக்கு தான் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான் நடக்குது. 90 பேர் வந்து எய்தர் டயாலிசிஸில் வேறு வேறு ஃபார்ம் ஆஃப் டயாலிசிஸில் கண்டினியூ பண்ணுறாங்க, சில பேர் அதனால் ஆர்கன்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது இறந்து போகவும் செய்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கன் டொனேஷன் பற்றி அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஆர்கன் ஷார்ட்டேஜ் இருக்கு இல்லையா, இதை பிரிட்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல அவுட்கம் ஆன் கிட்னி டிசீஸ் கொடுக்க முடியும். சிறுநீரக பாதிப்புகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு கெமிக்கல் கலந்த துரித உணவுகள் மற்றும் அதிக உப்பு சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை குறைக்க வேண்டும் என்றும், உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும், உடல் எடையை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஸோ ஜென்ரலாக வந்து கிட்னி டிசீஸ் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரல் பாப்புலேஷனுக்குன்னு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வெயிட் அவாய்ட் பண்ணணும், நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்டோர்டு ஃபுட்டு சாப்பிட்றத குறைக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரிச் சோர்ஸஸ் ஆஃப் சால்ட்டு. இன்னொன்று நிறைய அவங்க கலரிங் ஏஜென்ட்ஸ் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்னு அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது தவிர சால்ட்டை இன் ஜென்ரலாக குறைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பீரியாடிக்காக ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாவது டெவலப் பண்ணாதான். இதுதான் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு கொடுக்குறது. இன்னொன்று நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீரும் குடிக்கணும். அதாவது அதிகமான தண்ணீரும் நல்லதில், ரொம்ப குறைவாக குடிக்கிறதும் சரியில்லை. ஸோ அளவான தண்ணீர்னால் ஒரு 8 டம்ளர் தண்ணி ரஃப்லி அரவுண்டு 2 லிட்டர் இன்னும் நார்மல் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு குடித்தா போதும். இது நார்மல் பாப்புலேஷனுக்கு. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்கவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கவங்கலாம் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு சுகர் இருக்கவங்க சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பிளட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும், உடம்புல வெயிட்டை குறைக்கணும், சால்ட்டை குறைச்சி சாப்பிடணும், நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீனை குறைக்கணும், இதை மாதிரி மெடிசின்ஸ் தேவையில்லாத மெடிசின்ஸை அவாய்ட் பண்ணணும். ஏதாவது அடிஷ்னல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனே டாக்டர் பார்த்து செக் பண்ணிக்கணும். தொடர்ந்து அதிகரித்து வரும் சிறுநீரக பாதிப்புகளின் காரணமாக உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் உலக அளவில் இந்தியா 3ம் இடத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும், இதனை பொதுமக்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் சிறுநீரக பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்கள் உரிய மருத்துவர்களை அணுகி முறையான நேரத்தில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி.